தமிழ்? எஸ், கம் இன். ஹேய், ரகசிய போலீஸ் ரிவால்வர் ரீட்டா? மப்டி ட்ரெஸ். யா, ஐ அம் ஆல்சோ இன் மப்டி ட்ரெஸ். ப்ளீஸ் கம் இன். திஸ் இஸ் மை அவுட் ஹவுஸ். ஓனர்ஸ் எல்லாம் வீட்டுக்குள்ள தங்க வச்சிருக்கேன். ஓகே. ஹேய், வாட் இஸ் திஸ் மேன்? பிரா? ஆமாமா, இந்த இடத்துல ஸ்டாண்ட் தேவைப்பட்டுச்சு. என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். பக்கத்து வீட்டு கொடியில இருந்து இது பறந்து வந்துச்சு. இதையே கட்டி தொங்க விட்டு ஸ்டாண்டா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நல்லா வெயிட் தாங்குது. ஏய், இது என்ன பேட்டரி? எங்க ஊர்ல எல்லாம் வீணா போன பேட்டரியை நாங்க பூந்தொட்டியா யூஸ் பண்ணுவோம். அப்ப வீணா போன கார போட்டு பேரிச்சம்பளம் வாங்கி தின்னுடுவோம். ஜஸ்ட் ஜோக்கியா. ஏய், இது என்ன விண்டோ ஸ்கிரீன் இப்படி சுருங்கி போயிருக்கு? நோ ரீட்டா, திஸ் இஸ் நாட் விண்டோ ஸ்கிரீன். திஸ் இஸ் கால்ட் பட்டாபட்டி அண்டர்வேர் ஆஃப் அவர் நாடு. மேடம், திரும்பி பாருங்க. மேடம், இதான் பட்டாபட்டி டிராயரை போடுற ஸ்டைல். மேடம், இதுக்கு பல உபயோகங்கள் இருக்கு. உதாரணமா, நாம சந்தைக்கு போகும்போது இப்படி சைடுல தூக்கிக்கிட்டு அப்படி கையை விட்டாக்க உள்ள ஒரு பாக்கெட் இருக்கும், அங்க சேஃப்டியா காசு வச்சுக்கலாம். அப்புறம் நாம பஞ்சாயத்துக்கு போகும்போது உட்காரணும் இல்லையா, ஒரு சின்ன மூமெண்ட் தான், அப்படி பண்ணா போதும். வேட்டி அழுக்காகாம அப்படி உட்காந்து தீர்ப்பு சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அப்புறம் நாம இருக்கிற தெருவில் ஏதாவது ஏரியா தகராறு வந்துச்சுன்னு வைங்களேன், ரெண்டு சைடும் பிடிச்சி அப்படி லைட்டா தூக்கி அப்படி தூக்கி இழுத்து இறுக்கி கட்டணும்னு வைங்களேன். பாத்தீங்களா, அப்படியே ஒரு ரவுடி லுக் வருது பாருங்க. இதை விடுங்க, அப்புறம் வெயில ரேஷன் கடையில் நிற்கும் போது ஏதாவது பெருசுங்க மண்டையை போட்டுச்சுன்னு வைங்களேன், இதை இன்னும் கொஞ்சம் லைட்டா தூக்கி மேல இழுத்து சொருகிக்கிட்டு ஏ டண்ட நகுன டனக்கு நகுன டண்ட நகுன டனக்கு நகுன ஒரு குத்து குத்தலாம் மேடம். அது மட்டும் இல்லைங்க, எங்க சினிமாவிலையும் ராமராஜன்ல இருந்து ராஜ்கிரண் வரைக்கும் இதை போட்டு நடிக்காத நடிகர்களே கிடையாது. இதுதான் எங்கள் நாட்டின் ஒரே வில்லேஜ் காஸ்டியூம். இந்த ஒரு டிராயருக்கு இவ்வளவு பர்பஸ் இருக்கா? என்ன, எப்ப சிரிச்சாலும் சிக்காயிருங்க, வயிறு வலிக்குதா? இல்ல 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 இல்ல, நேத்து சாப்பிட்ட சாப்பாடு சரியில்லை. இதுக்கு நான் வைத்தியம் பண்றேன், உள்ள வாங்க. தலையன அதுல தாச்சுக்கோங்க. 1 மினிட் இப்ப வேடிக்கை பாருங்க. ஏய் அப்பா, உடம்புல உள்ள சூட்டையெல்லாம் எடுத்துக்கிட்டு குளிர்ச்சியை கொடுக்கும். இது வெறும் ஹீட்ல வந்த வலிதான். நீ கண்ண மூடிப்படு, எல்லாம் சரியா போயிடும். கேதான் ஃபேன் இல்லாதவர்களுக்கு கைதான் ஃபேன், கைதான் ஃபேன், கைதான் ஃபேன். டிங் டிங் டிங். ரியலி வலி குறஞ்சிருச்சியா? யுவர் ட்ரீட்மென்ட் இஸ் கிரேட். நீ தூங்கு, உனக்காக நான் ஒரு பாட்டு படிக்கிறேன். தாய் அடிச்சு வலிச்சதில்ல, இருந்தும் நான் அழுவேன். நான் அழுதா தாங்கிடுவா, உடனே தாய் அழுவா. ஆக மொத்தம் என் குடும்பம் மொத்தமுமே அழுகதா. பாய் மேலே செமக்கட்ட, வைத்து வலியால் இவள் துடிக்க, தமிழ் செல்வன் பாட்டு படிக்க. அம்மா கூட என்னை இப்படி பாத்துக்கிட்டதே இல்ல. பாசத்தை பொழியறதுல அம்மாவும் தமிழனும் ஒண்ணுதான். அதனாலதான் அம்மாவையும் தமிழனையும் எப்பவுமே பிரிக்க முடியாது. நீ தூங்கு. ஏய் நில்லு மேன், ஓடாதே, குத்திடுவேன், ஷூட் பண்ணிடுவேன். நில்லு மேன், ஏய் கத்தி கத்தி கீழே போடு. அம்மா, ஐயோ, மர்டர் மர்டர். யூ ராஸ்கல், உன்ன யூ கண்ணுக்கு அப்புறம் பதில் சொல்லு. முதல்ல இந்த மண்ணுக்கு பதில் சொல்றா. கண்ணு போச்சு. ரீட்டா, வாட் டிட் யூ த்ரோ? மேடம், மண்ணை அள்ளி அவன் கண்ணல போட்டேன். மண்ணை கூட ஆயுதமா யூஸ் பண்ணீங்களா? முடியும் மேடம், எங்க தமிழ்நாட்டுல ஒருத்தர நாசமா போன்னு சொல்றது கூட தரையில இருந்து மண் அள்ளி தான் தூத்துவோம். ஐயோ, பிளட் வருது, வாங்க வீட்டுக்கு போலாம். அடடா, எவ்வளவு ரத்தம் வருது, ஒரு செகண்ட் அப்படியே இருங்க. பரவாயில்ல, மீதி நாங்க இட்லி துணி ஆக்கிடுவோம், அத பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. வாங்க. எனக்கு தூக்கம் வரல, ஒரு பாட்டு பாடு. பாட்டா? ஜிண்டக்கின் சிட்டாங் சிட்டாங் சிட்டாங், ஜிண்டக்கின் சிட்டாங் சிட்டாங் சிட்டாங். பச்சமல பூவு இவ கையில தான் நோவு, எச்சிக்கல ஒருத்தன் உன்ன கத்தியால குத்திட்டா. அடடா மலாய் பொண்ணு, உன்ன நான் மடக்கி புட்டா, அப்புறம் நீதான் எந்தன் மாமா பொண்ணு. ஹோய், யாரா இது இந்த நேரத்துல வெளியே டிராக்டர் ஓட்டுறது? ஓ, ஓம் குரட்டதானா? அடி பாவி மகளே, நீ தூங்க ஆரம்பிச்சு இந்த ஏரியாவில் உள்ள எல்லாரையும் எழுப்பி விட்டுருவ போல இருக்கே.
பாமர். என்னது தட்டில போட்டு சாப்பிடாம தரையில போட்டு சாப்பிடுற? இதுதான் மன்சூர், எங்க ஊர் லேடிஸோட ஹையஸ்ட் சென்டிமெண்ட். நாம மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்கிறத ஆத்தா நிறைவேத்திட்டா. இந்த மாதிரிதான் மண்ணில போட்டு எடுத்து சாப்பிடும். உனக்கு காயம் பட்டதுனால காய்ச்சல் வந்துடக்கூடாதுன்னு ஆத்தா கிட்ட வேண்டிக்கிட்டேன். அதே மாதிரி உனக்கு எதுவுமே ஆகல. அதான் ஆத்தா வேண்டி இப்படி தரையில போட்டு சாப்பிட்டா மண்ணு கலெல்லாம் வயிற்குள்ளே போயிடாதா? எங்க ஊரு ஹோட்டல்லையும் மெஸ்லையும் சாப்பிட்டவனுக்கு கல்லு மண்ணுலாம் சர்வ சாதாரணம். 10 வருஷமா ஹோட்டல்ல சாப்பிட்டவன் வயிற்றுல இருந்து அவன் வீடு கட்டுறதுக்கு தேவையான கல்லையே எடுக்கலாம். அதோடு உனக்கு சரியா புடிச்சுல, நான் விரதத்தை முடிச்சுக்கிறேன். பாவம், ராத்திரி பூரா பாடிக்கிட்டே இருந்தே, படிக்கவே இல்லை. எப்படி பரீட்சை எழுதுவே? இதோ இவர் எனக்கு ஹெல்ப் பண்ணுவாரு. யார் இவரு? ஹனுமான். ஹனுமன் கேள்விப்பட்டிருக்கிறேன், யார் அந்த ஹனுமன்? நோனோ, அப்படிதான் சொல்லக்கூடாது. இவர் எங்க காடு. இவர் எப்படி ஹெல்ப் பண்ணுவாரு? வெயிட் அண்ட் சீ. சார், இதுல எனக்கு எதுவுமே தெரியல. வேற க்வெஸ்சன் பேப்பர் இருக்கா சார்? ஷட் அப். என்ன பண்றது? ஓ, என்ன பேப்பர் காட்டுற? பேப்பர் காட்டு. வெறும் பேப்பர் காட்டுறதா? ரொம்ப தேங்க்ஸ் தமிழ். அடா பாவி, பிள்ளையார் சொல்லிய கூட காப்பி அடிக்கிறானே. இவன் நம்மள கூட மோசம் போல இருக்குது. இவனை காலேஜ் கேன்டீன்ல கூட பார்த்தது இல்லையே. என்ன பண்றது? ஆஞ்சனேயா, எப்படியாவது என்ன பாஸ் பண்ண வச்சிரு, ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. ஆஞ்சனேயா 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 ஆஞ்சனேயா. தேங்க்ஸ் ஆஞ்சனேயா. வணக்கம் சார். What is this? பிட்டகோரஸ் தியரம். Get up. பிள்ளையார் சொல்லிய காப்பி அடிச்சுட்டு மாட்டி விட்டேல, உனக்கு உடம்பெல்லாம் சொல்லி போடுறேன். ஐயா வணக்கம். உங்க தரப்புல வாதாட யாராவது இருக்காங்களா? 6 கோடி பேர் இருக்காங்க. ஆனா இல்ல, ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள். மறுபடியும் நீங்க தப்பு பண்ணிருக்கீங்க, ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? மை லார்ட், அங்கிருந்து பார்த்தா தப்பாதான் தெரியும், இங்கிருந்து பாருங்க தப்பா தெரியாது. அப்போ ஜட்ஜ குற்றவாளி குண்டுக்கு வர சொல்றீங்களா? நெருப்பு சுடுங்கிறது எல்லாருக்கும் தெரியும், ஆனா சூடு பட்டவனுக்கு தான் அதோட வலி புரியும். Allow him to speak his defense. Thank you my lord. நான் பிறந்த இடம், வளர்ந்த சூழ்நிலை, வாழ்ந்த விதம் இதெல்லாம் தான் என்ன இப்படி ஆக்கியிருக்கு. ஐயா, வெளிநாட்டுக்காரன் நிலாவில கால் வச்ச அதே நேரத்துல ஒரு ஆயா நிலாவில கால் நீட்டி உட்கார்ந்து வடை சுட்டுக்கிட்டு இருக்குன்னு சொல்லி கொடுத்துதான் எங்களுக்கு சோரே ஊட்டினாங்க. அமெரிக்காக்காரன் கம்ப்யூட்டர் கண்டுபிடிச்ச அதே நேரத்துல நாங்க நோட் புக்குள்ள மயில் ரெக்கைய வச்சு அது குட்டி போடுமான்னு பாத்துக்கிட்டு இருந்தோம். ஐயா, மழை வரலன்னா அதுக்கு காரணம் மரம் வளர்க்காததான்னு அரசாங்கம் எவ்வளவு சொன்னாலும் நாங்க புரிஞ்சுக்க மாட்டோம். கழுதைக்கும் கழுதைக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டு வானத்தையே அண்ணாந்து பாத்துக்கிட்டு இருப்போம். வானத்துல இருக்கிற நட்சத்திரங்களை கூட எண்ணிடலாம், ஆனா எங்க நாட்டுல உள்ள ஜாதிகளை எண்ணவே முடியாதியா. ஜாதியே வேண்டாம்னு அரசாங்கம் சொல்லுது, ஆனா ஜாதி சான்றிதழ் கொண்டு வான்னு பள்ளிக்கூடங்கள்லாம் சொல்லுது. இதையெல்லாம் உங்க மக்கள் எப்படி ஏத்துக்கிறாங்க? எங்க மக்கள் பாவம் சார். PMP அப்படின்னா புவர் மெமரி பீப்புள், எதையும் சீக்கிரம் மறந்துடுவாங்க. குஜராத்ல பூகம்பம்னா அதுக்காக வருத்தப்படுவாங்க, ஆனா கும்பகோணத்துல ஒரு மாட்டுக்கு ரெட்ட தலையோட கண்ணுக்குட்டி பிறந்ததுன்னா அதை மறந்துட்டு இதை பத்தி பேச ஆரம்பிச்சிருவாங்க. கேஸ் விலை உயர்ந்துருச்சுன்னா பெண்கள்லாம் போராட்டம் நடத்தலாம்னு முடிவெடுப்பாங்க, ஆனா சினேகா மாடல் சேலைன்னு ஒண்ணு வந்திருக்குன்னு டிவியில விளம்பரம் பார்த்துட்டா போதும், உடனே அதை மறந்துட்டு இதை வாங்க ஓடிடுவாங்க. உன்னி கிருஷ்ணனுக்கு விருது கிடைச்சது நான் சந்தோஷப்படுவோம், ஆனா ரம்யா கிருஷ்ணனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சேன்னு வருத்தப்படுவோம். இப்படிப்பட்ட மக்களுக்காக அரசாங்கம் ஒரு நல்ல திட்டத்தை கொண்டு வந்ததுன்னா அதை எப்படியாவது எதிர்கட்சிகள் முடக்கிடும். இதே ஆளுங்கட்சி நாளைக்கு எதிர்கட்சி ஆனா அதுவும் அப்படிதான் சார் நடந்துக்கும். இவங்களுக்கு மத்தியில மாட்டிக்கிட்டு அப்பாவி பொதுமக்கள் சென்னை டிராபிக் மாதிரி முழிப்புதுகிறாங்க ஐயா. இருந்தாலும் நாங்க நம்பிக்கை இழக்கல. தூரத்துல ஒரு பிரார்த்தனை கேட்குது, ஒரு விடிவெள்ளி முளைச்சிருக்குது. இந்த மலேசியாவுக்கு ஒரு மகாதீர் மாதிரி எங்க இந்தியாவுக்கு ஒரு டாக்டர் அப்துல் கலாம் கிடைச்சிருக்காரு. இனிமே எல்லா ஸ்டேட்லயும் கூடிய சீக்கிரம் படிச்சவங்களும் நேர்மையானவங்களும் பதவிக்கு வரத்தான் போறாங்க. எங்க இளைஞர் சமுதாயமும் புத்துணர்ச்சியோட பொங்கி எழத்தான் போகுது.
அன்னைக்கு உலக அரங்கத்துல இந்தியாவும் தலனுமுந்து நிக்கும் யா, தலனுமுந்து நிக்கும். நாங்க லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வருவோம் யா. இது உங்கள் குரல் இல்ல, உங்கள் சமுதாயத்தின் ஏக்கம். அது நிறைவேற எங்களுடைய வாழ்த்துக்கள். உங்களை விடுதலை செய்கிறேன் மிஸ்டர் தமிழ்ச்செல்வன். இனிமே உங்களுக்கு எல்லாமே நல்லதா தான் நடக்கும். ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ சார். ஓகே. ரீட்டா, நீயா? என்ன இது, திருப்பதி உண்டியிலே நேர்ல வந்த மாதிரி இப்படி மஞ்சா கலர் புடவையில வந்திருக்கிற? நீங்க எடுத்த முயற்சிக்கு வெற்றி கிடைக்கணும்னு மாரியம்மன் கோவில்ல மாவிளக்கு போட்டு வந்த. மாரியம்மன் மாவிளக்கு பாத்தியா? என்ன கரெக்ட் பண்ண வந்த நீ, என்னால கரெக்டா நிக்கிற பாரு. வாங்க, நாம இப்பவே தமிழ்நாட்டுக்கு போலாம். தமிழ்நாட்டுடைய பாரம்பரியம், பண்பாடு, கலாச்சாரம் இதையெல்லாம் கத்துக்கணும்னு தானே தமிழ்நாட்டுக்கு வரேங்கிற? இல்லைங்கோ, சென்னையில சவுத் உஸ்மான் ரோட்ல. என்ன உஸ்மான்? சவுத் உஸ்மான் ரோட்ல இருக்கிற நல்லி, குமரன், போத்தீஸ், அப்புறம் சென்னை சில்க்ஸ், இந்த ஜவுளி கடைக்கெல்லாம் போனோம். அப்ப நான் வெளியே சேர்ல உட்காந்து மாங்காய் பத்த தின்னுட்டு இருக்கணுமா? அது மட்டும் இல்லைங்கோ, ஜிஆர்டிக்கு போய் எனக்கு ஒரு வைர ஒட்டியான வாங்கணும். அடி பாவி, தமிழ்நாட்டு பொண்ணா மாறின உடனேயே டார்ச்சர ஸ்டார்ட் பண்ணிட்டியா?